நம்ம தல அஜித்தோட விடாமுயற்சி ரிலீஸ் டேட் இப்போ அப்போன்னு ரொம்பவே இழுத்தடிச்சு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு சொன்ன டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுமானே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி அக்டோபர் மந்த்ல ஆயுத பூஜைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ தலைவரோட வேட்டையன் படம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த வேட்டையனால விடாமுயற்சி டீம் அவங்களோட விடாமுயற்சியை விட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. படத்துல இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. மிச்ச எல்லா சீன்ஸையும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இத்தாலி நாட்டுல இந்த சாங்கோட ஷூட்டிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சாங் அவங்க எடுத்து முடிக்கலன்னா அப்புறம் தீபாவளிக்கும் படம் ரிலீஸ் ஆகாது. அதுக்கடுத்து பொங்கல் தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பொங்கலுக்கு ஆதிக்க ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல தலையோட அதுக்கடுத்த படமான குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. கிளாஷ்னா நம்ம படத்துக்கும் அது மத்தவங்க படத்துக்கும் விட்டுறதா? நம்ம படத்துக்குமே விட்டா எப்படிறாது? இந்த குட் பேட் அக்லி மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே அவங்க இந்த மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த விடாமுயற்சியை டிசம்பர் குள்ளையாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே ரிலீஸ் ஆகலனா வேற வழியே இல்ல, குட் பேட் அக்லி மூவியை தான் தள்ளி போட. ராத்திரையில ஒரு மனுஷன் உசரையே பணையமா வச்சு கார் ஸ்டண்ட் எல்லாம் நடிச்சு கொடுத்துருக்காரு, வேஸ்ட் ஆக்கிறாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெண்டு மூவில எதுக்கு அதிகமா வெயிட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்.